வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வில்லா வந்து ஒரு 1 cent தான். ஆக்சுவலாக 13x36 அடி தான். ஸோ நீங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சைட்டு முடிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. ஸோ ஈஸ்ட் முகப்பேரில் இருக்குது. அந்த ரோடை பாருங்கள், வெறும் 10 அடி ரோடு தான் இருக்கும். இல்லை மெட்டில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த சின்ன ஏரியாவில் தான் வந்து நான் வந்து ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா மாதிரி ட்ரை பண்ணி பண்ணோம் நாங்கள். ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பண்ணி கொடுத்தோம் அந்த வீடு. நாங்கள் ரெண்டு கை நீங்கள் நீட்டினாவே அந்த வீடு முடிஞ்சிடும், அவ்வளோதான் அந்த சைஸே. ஸோ 13 பாருங்கள், இப்போ 1 அடி 1 அடி காலம் போட்டால் உள்ளே வந்து 11 அடி தான் இருக்கும். ஸோ அந்தளவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்படி இப்படிலாம் போயிருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். பழைய ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் கிச்சன் மட்டும்தான் இருக்கும். கீழே அதில் ஒரு ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கேன் நான். இங்கே ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் கொடுத்து நம்மளுக்கு இடத்த கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பிளாக்ல ஸ்டோன் மாதிரி கொடுத்துருந்தேன் நான். உள்ளே உங்கள் ஹால் பார்க்குற லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வழியாக நீங்கள் மேலே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கும். அப்படி இருக்கும் ஆக்சுவலாக பிளான். இது கீழே ஒரு கிச்சன், நான் சொன்னல கீழே ஹால் ஒரு கிச்சன். ஸோ அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். எம்எஸ் கொடுத்து ஒரு உட்டனில் கொடுத்தோம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த கிராண்ட் லுக் கொடுக்கும் சொல்லிட்டு கொடுத்தோம். இப்போ நீங்கள் ஸ்டார் கேஸ் வழியாக மேலே போனீங்கன்னா பெட்ரூம்ஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு உட்டன் டைல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து சுகர் ஃபினிஷ் டைல்ஸ் சொல்லுவாங்க. இது டாய்லெட்டில் போகிற சுகர் ஃபினிஷ் டைல்ஸு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதோட அந்த ரஃப்னஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைல்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டைல்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூம்ஸ் மேலே இருக்கும். கீழே வந்து ஹால் கிச்சன் தான். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் சின்ன ஏரியா எப்பவுமே யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணால் டூப்ளெக்ஸாக தான் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இடம் வந்து உங்களுக்கு நல்லா யூசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை டக்டேரியாவும் இறக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். அது அந்த பேக் சைடில் ஒரு காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு பின்னாடி அந்த டக்டில் தான் எல்லாமே வந்து பைப்லைன்ஸ் எல்லாமே தள்ளியிருப்போம் நான். ஸோ அந்த வீடு பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கிளைண்ட்டுக்கு வந்து என்னென்னா அந்த ஈஸ்ட் முகப்பேரை விட்டு வரணுன்ற மனசு இல்லை. அந்த ஒரு காரணத்துனால அந்த வீடு வந்து அங்கே தான் கட்டினாங்க. ஸோ இன்றைக்கி அதோடய ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 1 crore மேலே போகுது. இந்த சின்ன வீடு தான் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்து பார்த்தீங்களா காலியான அந்த வீடு தான் இப்படி மாறியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுலேயே காமனில் கொடுத்தோம் நாங்கள். எனக்கு ஃபோட்டோ எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு இடம் ரொம்ப சின்னது. எப்பவுமே சின்ன ஏரியாவே நீங்கள் வந்து டூப்ளெக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் பெட்ரூம் கட்டியிருப்பாங்க. ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கும், உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை பார்த்து நிறைய பேர் மாறிக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.